Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஈஸியா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க வேணும்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்க பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதில நம்ம 5 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இதில் நீங்கள் வேணும்னா ஒரு சின்ன தக்காளி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வேணும்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிருக்கு. பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதில் வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.